இந்த வீடியோல பூவார் பேக்வாட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பூவார் கேரளால லொகேட் ஆயிருக்கு. பூவான்ற நேமுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே உண்டு. இந்த பூவாரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதை சென்டர் ஆஃப் டிம்பர், சாண்டல்வுட், ஐவரி அண்ட் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க உள்ள ஓஃபயர் அப்படின்ற பிளேஸ்ல இஸ்ரேலோட ராஜாவான சாலமோனோட ஷிப்ஸ் எல்லாம் லேண்ட் ஆனதை சொல்றாங்க. வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஏஷியன் முஸ்லீம்ஸ்லாம் வில்லேஜஸ்ல வந்து செட்டில் ஆனாங்க. மார்த்தாண்டவர்மா அப்படின்ற ஒரு ராஜாவோட கதையிலிருந்து தான் பூவான்ற நேமை செலக்ட் பண்ணாங்க. திருவிதாங்கூர் அப்படின்ற ஒரு இடத்துல உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டது. அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும் தான் இந்த ராஜா பூவாரை வந்து சேர்ந்தாராம். அது ஒரு இளவேநீர் காலம் அப்படின்றனால ரெண்டு சைட்லேயும் இருக்கிற மரங்கள்லேருந்து பூக்கள் அதிகமாக பூத்திருந்துதான். அந்த பூக்கள் எல்லாம் அந்த ஆற்றில் விழுந்ததை பார்க்குறப்ப இந்த ராஜாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததான். இந்த இனிமையான காட்சியை பார்த்து மார்த்தாண்டவர்மா இது பூவார் அப்படின்ற ஒரு பேர் சொல்லி வச்சாராம். இந்த பூவாருக்கு மலர் மற்றும் நதி அப்படின்ற ஒரு மீனிங் தான். ஆக்சுவலாக இந்த நேமை மலையாளத்தில் சொல்கிறாங்க. இதுதான் இந்த நேமை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. நாங்கள் இந்த இடத்துக்கு போகும்போது இங்கே நாங்கள் பார்த்த ஏரியாலாம் ஒரு பக்கம் ரிவர், ஒரு பக்கம் சி, ஒரு பக்கம் க்ரீனிஷ் ஏரியாவாக இருந்தது. அண்ட் ஒரு பக்கம் நிறைய ரெசார்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி பலவிதமான காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இந்த பேக் வாட்டர்ஸ் ரொம்ப இன்டீரியராக போகிறனால ஒரு அட்வென்ச்சர் மாதிரியே தான் இருந்தது. சீலேருந்து பேக் வாட்டர்ஸ் செப்பரேட் ஆகி வரதை இங்கே அழகாக நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு சின்ன லேண்ட் மாதிரி இருக்கும். அங்கே ஹார்ஸ் ரைடிங், கேமல் ரைடிங் அண்ட் இன்னும் கொஞ்சம் சில ஸ்நாக்ஸ், கேம்ஸ் இதெல்லாம் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். ஆனால் நாங்கள் போன டைம் அந்த சீயோட வேவ் லென்த் அதிகமாக இருந்ததுனால அங்கே யாரையுமே எங்களை அலோ பண்ணலை. மோரோவர் அந்த சீ வந்து பேக் வாட்டர்ஸோட மிங்கிளாகி அந்த லேண்டே மறைஞ்சிட்டது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இன்க்ரீஸாக இருந்தது. அந்த பேக் வாட்டர்ஸ் நடுவில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் எங்களோட லன்ச்சையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறமா பக்கத்தில் உள்ள ரெசார்ட்டில் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த பேக் வாட்டர்ஸ் ஒரு பேக்கேஜ் தான். அவர்லி பேஸ்டில் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. சில ரெசார்ட்ஸில் அவங்களே பேக் வாட்டர்ஸ் அவைலபிளாக வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்லையுமே பேக் வாட்டர்ஸ் அங்கே அவைலபிளாக இருந்தது. ஸோ அவங்களே எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. முக்கியமாக பேக் வாட்டர்ஸ் அப்படின்னாலே பூவார் அண்ட் ஆலப்பே சொல்லுவாங்க. நீங்கள் பேக் வாட்டர்ஸ் ரொம்ப விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக பூவாரை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பிளேஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.